வாழ்க்கையை முழுமையாக சொன்ன புத்தகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மகாபாரத புத்தகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்தகமாக அமையும். அதுலேருந்து ஒரு சிறு பகுதியாகத்தான் இதில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு இம்பாக்ட் ஏற்படணும்னு நான் விரும்பினேன்னா, எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு அவர் இந்த வெற்றியை படைத்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வது தான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம். இப்படி ஒரு விழாமடையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சில விஷயங்கள் மட்டுமே சாத்தியம் அப்படிம்பாங்க. இப்போ டாக்டர் ஆகணும்னு நினச்சா டாக்டர் ஆகிறதுக்கு முடியறது நிறைய பேர், சில பேருக்கு தான் ஆக முடியுது. அதே மாதிரி இன்ஜினியரு, ஆர்டிஸ்ட்டு, இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் இதாகணும் இதாகணும்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உலகத்தில் எல்லாருக்கும் சாத்தியம், அவங்க நினச்சா கண்டிப்பாக சாத்தியம். அது என்னன்னா, ஒருத்தர் நல்லவன் ஆகணும்னு நினச்சான்னா அது மட்டும்தான் எல்லாருக்கும் சாத்தியம். அப்படி ஒரு நல்லவனாக இருந்தவர் தான் பஞ்சண்ணா அவர்கள். நிறமறாத பூக்கள்னு அசிஸ்டன்ட் டைரக்டரு, பஞ்சண்ணன் தான் கதை வசனம், எங்கள் டைரக்டர் தான் அந்த படம் டைரக்ஷன். நிறமாறாத பூக்கள் பேர் வைக்கிறதுக்கு முன்னால் பஞ்சன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு கதை சொல்லணும் பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார். இந்த கேப்பில் நீங்களும் வெளியே எங்காவது கதை கிடைச்சா கூட பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு இதுக்கு தானே சினிமாவுக்கு வந்திருக்கோம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, எப்படியாவது சீக்கிரமாக ஒரு கதை பண்ணணும், சீக்கிரமாக ஒரு கதை பண்ணணும்னு டெய்லி ஒவ்வொருத்தருகிட்டையாக கதை கேட்டிருக்காரு எங்கள் டைரக்டரு. நான் எப்படியாவது சீக்கிரமாக ஒரு கதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து திங்க் பண்ணி கடைசியில் ஒரு கதை பிடிச்சேன். அது வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், ஈரியா, ஏன்னா அவருக்கு நம்பிக்கை வந்து இவன் இத்தினோண்டு இப்போ தான் அக்சிடெண்ட்டாக வந்து சேர்ந்தான், எப்படி இந்த கதை அப்படிங்கிறதுனால எதுக்கும் பஞ்சண்ணங்கிட்ட ஒரு தடவை நீ வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பஞ்சண்ணை உட்கார வச்சு என்னுடைய கதையை சொன்னேன். அவர் தான் கதை வசனம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேட்ட உடனேயுமே அப்போவே எனக்கு கை கொடுத்து, பாரதி இந்த பையன் நல்லா வருவான், நல்லா இருக்கு இந்த கதை, அதனால் இந்த கதையை ஓகே பண்ணிக்கோ, வேறு இன்னுமே கேட்டிருக்க வேண்டாம், இந்த கதையை ஓகே பண்ணிக்கோ, நான் வசனம் மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருப்பா என்னன்னு சொல்லி எனக்கு வந்து கதாசிரியா பிள்ளையார் சொல்லி போட்டது பஞ்சன் அவர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இனிய நினைவாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து சார் கூட ஒர்க் பண்ணதே கிடையாது. எப்போ அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டல் போனால் காட்டேஜ் போட்டிருப்பாரு, அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட யார் டைரக்டரோடு போவேன், அவங்க ரெண்டு பேசிக்கலாம், அவளை பார்த்துட்ருப்பேன், அப்படி வேகத்தை முகத்தை பார்த்துட்ருப்பேன், அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான், பஞ்சாரணை சார்ந்த பார்த்த ஒரு சந்தர்ப்பம். நான் வந்து ஆக்சுவலாக சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வருமில்லிருக்கும் போது ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மவுண்ட் ரோடில் இருக்குது ஹோட்டல், சர்மனின்னு பேர், அங்கே சர்வராக வேலை செய்கிறேன். அங்கே என்னென்னா, சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா ஏதாவது ஹோட்டலுக்கு போய் நம்ம சப்ளை பண்ணிட்டு வரணும், இதுதான் என் வேலை. அப்போது ஒரு நாள் அந்த மேனேஜர் கூப்பிட்டுட்டு, உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் இத்தனை நம்ம ரூமில் இந்த இடியாப்பம் இந்த குருமாலை எடுத்து போய் சப்ளை பண்ணிட்டோம், நானும் ரெண்டு அசிஸ்டன்ஸ்லாம் போகிறோம். போய் நான் யாரோ கஸ்டமர் நினச்சி கதை திறந்தால் கண்ணதாசன் சாரும் பஞ்சாரணம் சாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்டு கதையை பாட்டு எழுதிட்டு இஸ்டண்டா. இந்த மாதிரி ஒரு பாக்கி யாருக்குமே கிடைச்சாது. அவங்களுக்கு ரெண்டு பேரும் சாப்பாடு போட்டவர் நான். உண்மை. நன்றி, வணக்கம். Thank you, sir. Watch it only on BSEvent.